அண்ணனுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன் கேப்டன் மில்லருக்கு, நம்ம ஸ்டைலில் பாடிடலாம். நடிப்பின் சுரரு தனுஷ், கேப்டன் மில்லர் நடிச்சிட்டா தனுஷ், கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட்டில் நடிச்சிட்டார் தனுஷ். அண்ணன் தனுஷ், தனுஷ் ஆக்டிங் சமகத்து, படம் ஃபுல்லாக கன் ஷூட்டு அஸ்காரெல்லாம் வெயிட்டிங்கு, அண்ணனுக்கு வெயிட்டிங்கு, வெயிட்டிங்கு. அயலான் போயிடலாமா? எஸ்கே ஓட்ட அயலான் எஸ்கே போல வருமா சூப்பர் அண்ணன் ஆக்டர், நடிச்சார் டாக்டர், கவுண்டர் கிங்கு, பக்க ரொம்ப யங்கு, மிம்மிகிரி மாஸ்டர், ஓட்ட போகிறோம் போஸ்டர், மிம்மிகிரி மாஸ்டர், அண்ணனுக்கு ஓட்ட போகிறோம் போஸ்டர், எஸ்கே போல வருமா. ரெண்டுமே வின்னர் தான், ரெண்டு பேரை ஜெயித்தாலுமே நம்ம ஜெயித்த மாதிரி தான், அதுதான் ரெண்டு பேருமே வின்னர் தான். சூப்பர். கேப்டன் மில்லர் பார்த்தா சினேதே பாட்டு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி ப்ளஸ் ஒரு சுதந்திர காலத்து கதை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் காமெடி லிட்டில் ரொமான்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன மூவி. இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அது ஆல் டைம் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ட்ரான்னு வேணால் வச்சுக்கலாம், மேட்ச் ட்ரா. ஐ திங்க் கேப்டன் மில்லர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை, இது கொஞ்சம் ஃபேமிலியாக பார்க்குற படம். ஆ, ரெண்டுமே பார்த்துட்டேன் பிரதர், ரெண்டுமே நல்லாயிருக்கு ப்ரோ, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. தனுஷ் அண்ணன் ஆக்டிங் எப்பயுமே வேறு லெவல் தான். ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, தனுஷ் அண்ணன் ஆக்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதான் படத்துக்காக ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக டீம் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு படம். அயலான் ஓவராலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். நான் எஸ்கே அண்ணனோட பெரிய ஃபேனு. ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது, ஏலியன் சீன்ஸு, காமெடி, லவ் சீன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓவராலாக ஒரு ஃபேமிலி ட்ரீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பொங்கலுக்கு எஸ்கே அண்ணன் வந்து ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்துட்டாரு. ரெண்டு பேருமே பெரிய பயங்கரமான ஆக்டர்ஸ் தான், ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும், ஏன்னா தனுஷ் அண்ணன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனு. அதனால தான் என்னோடய இன்ஸ்டா ஐடியிலலாம் பார்த்தீங்கன்னா நான் திருஷ்னு போட்டிருப்பேன், என்னோடய ஃபுல் நேம் திருவேங்கடம், தனுஷ் அண்ணனோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் திருஷ்னு போட்டிருப்பேன். ஏன்னா நான் அண்ணன் மாதிரி இப்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் அடிச்சிட்ருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸில் பாடுறது, அதில் லிரிக்ஸ் எழுதுறது, சாங் பாடுறதுலாம் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய படத்துலேயும் பாட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பாடுறதுக்கு, நடிக்கிறதுக்கு, லிரிக்ஸ் எழுதுறதுக்கு. அதான் அண்ணன் தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஏன்னா என்னையும் நிறைய பேர் கலாய்ப்பாங்க, அப்போல்லாம் அண்ணன் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நான் மேலே மேலே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே வின்னர் தான், ரெண்டு பேரை ஜெயித்தாலுமே நம்ம ஜெயித்த மாதிரி தான், அதுதான் ரெண்டு பேருமே வின்னர் தான். சூப்பர். எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக சொல்லணும்னா கேப்டன் மில்லர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைப் மூவி, அது வந்து வேற ஒரு ஜோனல், இது ஒரு வேற ஒரு ஜோனல். பட் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது, ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சினாரியோவில் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கேப்டன் மில்லரோட ஐலாண்ட் பார்க்கலாம். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டும் சிரிக்கிறது இருக்கும், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அவ்வளோ சூட் ஆகாது, ஏன்னா பசங்கள்லாம் கூட்டு போனால் ரொம்ப வைலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பசங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும்.